ஃப்ரெண்ட்ஸ், குக்வித் கோமாளியில் பாரம்பரியமான தலைவாழை இலை விருந்து சேலஞ்சில் தர்ஷன் அவர்கள் செஞ்ச சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு போனோட 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி 1/2 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 15 வரமிளகாயை விதைகளையெல்லாம் எடுத்துட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு இதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து விடலாம். இப்போ இதில் 1 கப்பளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு வதக்குங்க. இதில் தக்காளியோ எந்த மசாலா பொருளோ எந்த பொடி வகையும் சேர்த்த வேண்டாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்குறோம், பார்த்து சரியாக சேர்த்திக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டு இதில் எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதக்குங்க. அதுக்கப்புறம் 1 கப்பளவுக்கு இதோட தண்ணி சேர்த்துடலாம். சிக்கனும் தண்ணி விட்டு வரும், அதனால் பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்த போகிறோம். இந்த தேங்காயை நல்லா பல்லு பல்லாக நீள நீளமாக கட் பண்ணி 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு தேங்காயை நல்லா 2 நிமிஷம் வதக்கி எடுத்து இப்போ இதில் சேர்த்திடலாம். நம்ம போட்டிருக்கிற காரத்தை இந்த தேங்காய் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் தேங்காய் எண்ணெயில் வதக்கிறது தான் பள்ளிப்பாளையம் சிக்கன்லேயே ஒரு முக்கியமான குறிப்பு. இதை நல்லா வந்து வதக்கி அதுக்கப்புறம் 90% சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் சேர்த்திருங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டு 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி கூட நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரைஸோடையும் இதை நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுட் மேஜிக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.